தங்களிடம் இருந்தும் மகாகாலியிடமிருந்தும் வரங்களை பெற்ற பிறகு அதற்கு எதிரான கர்ம பாதையை பனாசுரன் தேர்ந்தெடுத்துள்ளதால் தாங்கள் அளித்த வரத்தை காக்கும் கடமை தங்களுக்கில்லை. பனாசுரனின் தீய கர்மங்கள் தாங்கள் அளித்த வரத்தினை காக்கும் பொறுப்பிலிருந்து தங்களை விடுவித்து விட்டது. தாங்கள் கூறியது உச்சிதம்தான் கிருஷ்ணா. எனினும் பனாசுரனின் கர்மத்தை காரணம் காட்டி எனது கர்மத்தை நான் துறக்கலாகாது. அவனுக்கு நான் அளித்த வரத்தை காக்கும் கடமை என்னுடையது. தாங்கள் இப்பொழுது பனாசுரனை காப்பாற்றினால் தாங்களும் அவனின் தீய கர்மங்களுக்கு ஆட்பட்டு விடுவீர்கள். இப்படி சாட்சாத் இந்த மகாதேவரே பாவத்திற்கும் அநீதிக்கும் துணை நின்றால் இந்த பிரபஞ்சத்திற்கு என்ன படிப்பினை கிடைக்கும் மகாதேவா? நான் இங்கு எனது கர்மத்தை புரியவே வந்துள்ளேன். அது முறையா முறையற்றதா என்பது காண்பவர்களின் எண்ணங்களை பொறுத்தே அமையும் கிருஷ்ணா. அளித்த வரத்தை காப்பது தர்மமாகும் கிருஷ்ணா. அதன் மூலம் பனாசுரன் ரட்சிக்கப்பட்டால் அது விதியின் செயலே ஆகும். இதை நான் பற்றற்ற நிலையிலேயே கூறுகிறேன். எனினும் ஒருவர் கவலையின்றி கர்மம் செய்தால் அவருக்குள்ளே அனைத்தையும் கடந்த யோக நிலை ஒன்று பிறக்கும். ஏனென்றால் ஆசையென்ற வேண்டுகோளும் எதிர்நோக்கும் செயலும் ஒருவரை பிரதிபலன் எதிர்நோக்கியே செயலாற்ற வைக்கின்றது. அதுவே ஒரு சூழ்ச்சியாகும் கிருஷ்ணா. எனவே பிரதிபலன் கிட்டும் என்ற எண்ணத்தில் செயலாற்றுவது உச்சிதமாகாது. பற்றற்றவனுக்கு என்றும் ஆசை இருக்காது. நான் தங்களுடன் யுத்தம் புரிய விரும்பவில்லை மகாதேவா. இதை தாங்கள் தயை கூர்ந்து என்னுடைய வேண்டுகோளாக ஏற்றுக்கொள்ளுங்கள் மகாதேவா. தாங்கள் எனக்கும் பனாசுரனுக்கும் இடையிலிருந்து விலகாவிட்டால் நான் வேறு வழியின்றி தங்களை தாக்க வேண்டி வரலாம். நான் உரைக்கும் பதிலை நீங்கள் நன்கறிவீர்கள் கிருஷ்ணா. தாங்கள் தங்களின் கர்மத்தை ஆற்றுங்கள், நான் எனக்கான தர்மத்தை ஆற்றுகிறேன். கணேசா, அன்னையின் வடிவமான நீ இவ்வாறு தடுமாறுவது நமக்கு இப்பொழுது எதை உணர்த்துகிறது கணேசா? பயங்கரமான அசம்பாவிதம் ஒன்று நடக்க இருக்கிறது தமையா. என்னால் இந்த அசம்பாவிதத்தை உணர முடிகிறது. மற்றும் கிருஷ்ணர் இருவருக்கிடையே யுத்தமா?
யுத்தம் நடந்து கொண்டிருக்கிறது. அப்படி என்றால் பாணாசுரன் ஸ்ரீகிருஷ்ணரின் எச்சரிக்கையை ஏற்றுக்கொள்ள மறுத்துவிட்டான். மேலும் பாணாசுரன் இப்பொழுது தற்காப்புக்காக மகாதேவரின் வரத்தை பயன்படுத்த மகாதேவரையும் அழைத்து விட்டான். இது அசம்பாவிதம் ஏற்படுத்தும் தமையா? ஏனெனில் ஸ்ரீகிருஷ்ணரும் மகாதேவரும் தங்களின் கர்மங்கள் மற்றும் தர்மங்களை நிறைவேற்றாமல் யுத்த பூமியிலிருந்து திரும்ப மாட்டார்கள். யுத்தம் தொடர்ந்து நடந்து கொண்டிருந்தால் இந்த பிரபஞ்சமே அழிந்து போய்விடும். நாம் இந்த யுத்தத்தை நிறுத்துவதற்கு ஏதாவது செய்தாக வேண்டும். வா கணேசா. வேண்டாம் தமையா, நாம் இந்த யுத்தத்தில் பங்கு கொள்ள இயலாது. நாம் செய்யும் செயலால் இந்த யுத்தமானது நின்றுவிட வேண்டும். பாணாசுரனை அழிப்பதற்காக தாயார் மீண்டும் பிறக்க வேண்டியது அவசியமாகும். ஏனெனில் தாயாரால் தான் இந்த துஷ்டனை அழித்துவிட இயலும். அதனால் நாம் சக்தி பீடங்களை உடனே அமைத்தாக வேண்டும். நாம் காமாக்கிய தாயாரை நெருங்கிவிட்டோம் தமையா. அதனால் தாயார் மீண்டும் பிறப்பதற்கு இனியும் அதிக காலமாகாது. மகாதேவர் மற்றும் ஸ்ரீகிருஷ்ணரின் இந்த யுத்தத்தின் சாட்சி அந்த பிரம்மதேவர் தான். ஒருவேளை ஏதேனும் அசம்பாவிதம் நடந்தால் அவர் நிச்சயம் அங்கு தோன்றிவிடுவார். நாம் சக்தி பீடங்களை உடனடியாக அமைத்தாக வேண்டும் தமையா. வாருங்கள். நீ கூறியது சரிதான். இனி தாயார் மீண்டும் தோன்றினால்தான் இந்த பிரபஞ்சத்தை அழிவிலிருந்து காக்க இயலும். ஏனென்றால் நம்முடைய மகாதேவரும் ஸ்ரீகிருஷ்ணரும் யுத்தம் செய்து கொண்டிருக்கிறார்கள். ஆகையால் பிரபஞ்சத்திற்கு வரப்போகும் ஆபத்தை எவராலும் யூகிக்க இயலாது. இந்த யுத்தமானது இந்த பிரபஞ்சத்தை எந்த நிலைக்கு அழைத்துச் செல்லும் என்பதை நீ அறிய மாட்டாய். உனது சுயநலத்திற்காக இந்த பிரபஞ்சத்தை துன்பத்தில் ஆழ்த்தி விடாதே பாணாசுரா. உனது முட்டாள்தனத்திற்கான விடை கிடைக்கப் போகிறது இந்திரதேவா. நீ பெரும் மாணவத்துடன் கிருஷ்ணரின் சேனையில் உன்னை இணைத்துக் கொண்டு என்னை தோற்கடிக்க வந்தாய். நான் உன்னுடைய ஆணவத்தை இப்பொழுது எப்படி சின்னாபின்னமாக்கப் போகிறேன் என்று பார். மகாதேவா, இந்த யுத்தமானது முடிவடைவதற்கு ஒரே ஒரு வழிதான் உள்ளது. அதற்கு நாம் இருவரில் ஒருவர் யுத்தத்திலிருந்து பின்வாங்க வேண்டும். இந்த பிரபஞ்சத்தின் நன்மைக்காக நான் தங்களிடம் வேண்டி கேட்டுக்கொள்கிறேன் மகாதேவா. பாணாசுரனுக்கு உதவி புரியாதீர்கள். கிருஷ்ணா, விளையும் விளைவுகளை எண்ணி கடமையாற்றினேன் என்றால் பற்றற்ற நிலையிலிருந்து நான் விலகியதாக அது அமையும். இந்த பற்றற்ற நிலையில் என் கர்மத்தை புரியவே வந்துள்ளேன். உரைப்பதை புரிந்து கொள்ள முயற்சியுங்கள் கிருஷ்ணா. இச்செயலை நான் கைவிடப் போவதில்லை. அப்படியெனில் என்னிடம் ஒரே வழிதான் உள்ளது மகாதேவா. சாந்தம் கொள்ளுங்கள் கிருஷ்ணரே. தாங்களே தாங்கள் வணங்கும் மகாதேவரையே தாக்கப் போகிறீர்களா? அசம்பாவிதத்தை புரிந்து விடாதீர்கள். தாங்களும் அமைதி கொள்ளுங்கள் பிரபு. தாங்கள் தற்பொழுது தங்கள் நெற்றிக்கண்ணை திறந்துவிட்டால் இந்த பிரபஞ்சத்தால் தாங்க இயலாது.